வணக்கம் நேர்களே. தமிழ் சினிமாவில் சேரும் காதலை விட சேராத காதலுக்கு வலிமை அதிகம். அந்த சேராத காதல் திரைப்படங்கள் தான் மக்கள் மனசில், குறிப்பாக சொல்லப்போனால் இளைஞர்கள் மனசில் எப்பவுமே நினைவிலே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி படங்கள்ல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலம் முதல் கொண்டு அதுக்கப்புறம் வந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் காலம் வரைக்கும், ஏன் இப்போது இருக்கிற அஜித் விஜய் காலம் வரைக்கும் சேராத காதல் திரைப்படங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. சேராத காதல் திரைப்படம்னா குறிப்பாக சொல்லப்போனால் அது கதாநாயகியை மையப்படுத்தியே தான் எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கதாநாயகி நம்ம தமிழ் சினிமாவில் இன்னமும் பொலிவோடு தான் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம த்ரிஷா. த்ரிஷா ஆரம்ப காலத்தில் நடித்த மௌனம் பேசிய படத்தில் இருந்து இன்னைக்கு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிற 96 படம் வரைக்கும் அவங்க நிறைய படத்தில் கதாநாயகர்களோட சேர மாட்டாங்க. அப்படி சேராத காதல் திரைப்படங்கள் நடித்த த்ரிஷாவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மௌனம் பேசிய படத்திலேயே சூர்யாவுடன் கண்டிப்பாக ஜோடி சேருவாங்க எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு, ஆனால் அந்த படத்தில் அவங்க சூர்யாவுடன் ஜோடி சேர மாட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கூட நடித்த பீமா திரைப்படம், அந்த படத்திலையும் அவங்க விக்ரம் கூட ஜோடி சேர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித் கூட நடித்த கிரீடம் திரைப்படம், அந்த படத்தில் கூட அவங்க ஜோடி சேரவே மாட்டாங்க. நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் கூட விண்ணை தாண்டி வருவாயா என்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தில் நடித்தாங்க, அந்த படத்தில் கூட அவங்க சிம்புவுடன் இணையவே மாட்டாங்க. அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு அந்த படத்தில் வந்த சுவாரஸ்யமான காதல் தான். அப்படி இருந்த நிலைமையில் தற்போது 96 என்ற படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, அந்த படத்தில் கூட அவங்க விஜய் சேதுபதி கூட ஜோடி சேரவே மாட்டாங்க. எப்பவுமே தமிழ் சினிமாவில் சேர்ந்த காதல் திரைப்படங்களை விட சேராத காதல் திரைப்படங்களுக்கு தான் வலிமையும் அதிகம், சக்தியும் அதிகம், அதே மாதிரி ரசிகர்கள் மத்தியில் அந்த உணர்வும் அதிகம். அப்படி இருந்த நிலைமையில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சேராத காதல் திரைப்படங்களில் அதிகமாக பகிர்ந்தது த்ரிஷா தான். இந்த பெருமை த்ரிஷாவுக்கு மட்டுமே உண்டு. மற்ற கதாநாயகிகள் எவ்வளோ படம் நடித்தா கூட, எவ்வளோ படத்தில் கதாநாயகோட சேராமல் இருந்தால் கூட அந்த ஃபீல் இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக நிலைச்சு நிற்காது. ஆனால் த்ரிஷா நடித்த படங்கள் எல்லாமே இளைஞர்கள் மத்தியில் என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். அதுக்கு காரணம் அவங்களுடைய நடிப்பும் அவங்க ஏற்றுக்கொண்டிருந்த கதாபாத்திரம் தான். ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஃபீல் குட் ஹீரோயின்லேயே சொல்லலாம். இவங்க எப்படி திரைப்படங்களில் கதாநாயகனோட சேர முடியாமல் இருந்தது ரசிகர்களுக்கு எவ்வளோ வருத்தமோ, அதே மாதிரி இவங்களோட நிஜ வாழ்க்கையிலையும் காதலனோட சேர முடியாமல் தவித்தது இன்னொரு வருத்தமான விஷயம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.